ஓகே, வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பு அந்த பகுதி ஒன்று, அதில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே, இது எங்கே இருக்குது சார் அப்படின்னா, 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பாடத்துக்கான ஷார்ட்கட். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அரசியல் நிர்ணய சபையோட தலைவர் மற்றும் துணைத்தலைவர் இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, இதை சச்சின் ராஜா முகத்தில் அடித்ததுக்கு சாரி சொன்னான். சச்சின் ராஜா முகத்தில் அடித்ததுக்கு சாரி சொன்னான். இதில் சச்சின் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா, சச்சின் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ராஜா அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா, அதில் முகம் அப்படின்னா ஹச்சிசி முகர்ஜி, சாரி அப்படின்னா விடி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா, இது யார் சார் இந்த டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா யாருன்னா, இவர் தான் அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவர். ஓகேங்களா, இப்போ 1946 டிசம்பர் 9 முதல் நாள் என்ன செய்கிறாங்க, நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை கூடுது. எப்போவுமே ஒரு சபை இருந்துச்சுன்னா அதுக்கான தலைவர் தேவை. அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு கூட்டம் நடைபெற்றுச்சு. அதில் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஏன் சார் இவரை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, அந்த கூட்டத்திலே ரொம்ப வயசானவர் இவர் தான். இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்துக்கிட்டோம்னா தெரியும், யார் வந்து வயசானவங்களாக இருக்க அவங்களுக்கு தான் என்ன செய்வாங்க, ஒரு தலைவர் பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்முடைய அரசியல் நிர்ணய சபைக்கு தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இவரை தலைவராக முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா, கிருபாலினி அப்படிங்கிறவர் தான் முன்மொழிந்திருப்பார். ஸோ அதையும் கூட நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இவரை தலைவராக முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா கிருபாலினி. ஓகேங்களா, சரி ஓகே. இதில் ராஜா அப்படின்னா யார் சார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் தான் அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து ரொம்ப வயசானவராக இருந்ததுனால அவர் அப்போயே கூடியவர்களை இறந்துருவார். அதுக்கப்புறம் இரண்டாவது கூட்டத்தில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, நிரந்தர தலைவராக வந்து யார் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகேங்களா, இது யார் சார் இந்த ஹச்சிசி முகர்ஜி மற்றும் விடி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் அரசியல் நிர்ணய சபையோட துணைத்தலைவர். அப்போ உங்களுக்கு இது எல்லாமே ஷார்ட்டாக தெரியணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான், சச்சின் ராஜா முகத்தில் அடித்ததுக்கு சாரி சொன்னான், அவ்வளோதான். அவள் சச்சின் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, ராஜா அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், முகத்தில் அப்படின்னா ஹச்சிசி முகர்ஜி, சாரி அப்படின்னா விடி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா, இதை படிச்சுட்டு நீங்கள் அந்த 4 பேரே மனப்பாடம் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த 4 பேர் மறந்தால் கூட இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ அடுத்த ஷார்ட்கட் பார்க்கலாம். அடுத்து, இப்போ நம்மளுடைய அரசியலமைப்பை வந்து எத்தனை பேரை திருத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்போன்னு கேட்டால் எதுவும் கிடையாது, 24/7/3. ஓகேங்களா, அதாவது இதான் நம்மளோட அரசியலமைப்பு மொத்த திருத்தப்பட்டது. ஓகேங்களா, இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும் ஒரு நாளில் 3 வேளையும் தின்னுட்டு தூங்குற ஒன்னையெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. 24 மணி நேரமும் ஒரு வாரத்தில் 7 நாளும் ஒரு நாளில் 3 வேளையும் தின்னுட்டு தூங்குற ஒன்னையெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா, இதுதான் ஷார்ட்கட்டு. அப்போ 24/7/3 அப்படிங்கிறது திருத்தம். அது தின்னுட்டு தூங்குற ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அரசியலமைப்புக்கான ஒட்டுமொத்த திருத்தம். அப்போ இதை திருத்தத்தை நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த நம்பர் கூட உங்களுக்கு மாறாமல் ஞாபகம் வந்துடும் இல்லையா, அதுக்காக இந்த ஷார்ட்கட். ஓகே, இப்போ அடுத்த ஷார்ட்கட் வந்து ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் தான். இப்போ குடியுரிமையை பற்றி நீங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஷார்ட்கட்டை படிச்சுட்டு படிங்க. எதுவும் கிடையாது, 5 மற்றும் 3 இது ரெண்டையும் கூட்டினா 8, இதுதான் குடியுரிமைக்கான ஷார்ட்கட்டு, அவ்வளோதான். 5 மற்றும் 3 இது ரெண்டையும் கூட்டினா 8, இதான் குடியுரிமைக்கான ஷார்ட்கட்டு. அது என்ன சார், 5. குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் மொத்தம் எத்தனைனா 5. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் மொத்தம் எத்தனை 5. குடியுரிமை சட்டம் எந்த வருஷம் சார் அப்படின்னா, 1955. 2வது 5 வந்துருச்சா, குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் எத்தனை சார்னா 5. குடியுரிமை சட்டம் எத்தனை சார்னா 1955. குடியுரிமைக்கான விதிகள் எதுலேருந்து தொடங்குது அப்படின்னா 5லேருந்து 11. ஓகேங்களா, அப்போ குடியுரிமைக்கான விதிகள் எதுலேருந்து தொடங்குது அப்படின்னா 5லேருந்து 11. அப்போ 5 மற்றும் 3 இது ரெண்டே கூட்டினா 8, இதுதான் குடியுரிமைக்கான ஷார்ட்கட்னு சொன்னதில் இந்த 5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல்ல குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் 5, அடுத்து குடியுரிமை சட்டம் 1955, குடியுரிமைக்கான விதிகள் எதுலேருந்து தொடங்கினா 5லேருந்து 11 வரை முடிஞ்சிருச்சுங்களா. அது என்ன சார் 3 அப்படின்னா, குடியுரிமை இழப்பதற்கான வழிகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. குடியுரிமை இழப்பதற்கான வழிகள் எத்தனை கேட்டிங்கன்னா 3 வழிகள் இருக்குது. ஓகேங்களா, அது என்ன சார் 2 அப்படின்னா, இந்த இடத்துல 2 கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குடியுரிமையை பற்றி கூறக்கூடிய பகுதி எத்தனைனா 2. அப்போ குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி எத்தனைனா 2, இது கூட்டினா 8 அப்படின்னா, குடியுரிமை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குன்னா 8 முறை திருத்தப்பட்டிருக்குது. அப்போ 5 மற்றும் 3 இது ரெண்டையும் கூட்டினா 8, இதுதான் குடியுரிமைக்கான ஷார்ட்கட்டுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், குடியுரிமையை பற்றி ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேங்களா, அப்போ 5 பற்றி 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னது, குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் மொத்தம் 5,
ஓகேங்களா. குடியுரிமை சட்டம் 1955, குடியுரிமை விதிகள் எதுலேருந்து தொடங்கினா 5-11. ஓகேங்களா, இது முடிஞ்சிருச்சு. 3 அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குடியுரிமை இழப்பதற்கான வழிகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3. ஓகேங்களா, குடியுரிமை இழப்பதற்கான வழிகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3. அடுத்து பார்த்துக்கோங்க, 8 அப்படி இந்த 2 அப்படின்னா என்ன, இரண்டும் கூட்டினால் இருக்கு இல்லையா அந்த இடத்துல, இரண்டும் அப்படின்னா குடியுரிமையை பற்றி சொல்லக்கூடிய பகுதி எத்தனைனா 2. அடுத்து 8 அப்படின்னா குடியுரிமை இது முறை எத்தனை முறை திருத்தப்படுறதுன்னா 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா. இப்போ அடுத்த வகுப்பில் நம்ம அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா, அதை பற்றின ஷார்ட்கட் பார்ப்போம். அது வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக தான் பார்க்கணும், ஏன்னா அதில் 6 வகையான உரிமை இருக்குது. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிலாம் இருக்கு இல்லையா. அது ஒவ்வொன்றையும் தனித்தனி ஷார்ட்கட்டாக அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.